இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? புருஷன் கூட போறத கூட வந்து இந்த நடிகை அவங்க புருஷனோட உரசிக்கிட்டு போனாங்க. ஐயோ புருஷன் கூட தானே அங்க இப்போ ஜிபி முத்துங்கிற ஒரு யூடியூபர் தான், ஒரு பெரிய ரேஞ்ச் வந்துட்டாரு. யூடியூப்லேருந்து சினிமாவில் போயிருக்காரு, அதுதான் வளர்ச்சி. அப்படியே பிஜிஎம் போட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் நான் இப்போ வசதியான சோகலாம் பேசிக்கிட்டே இதே இடத்த தான் இருக்கீங்க. தம்பி அவர் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் பக்கத்து இருக்காருன்னா புரியுதா? என்னை பார்த்தோம்னா கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. முன்ன உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அப்போ ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் விடுங்க. ஜிபி முத்து நீங்களும் கட்டி பிடிச்சிங்க எப்படி சொல்லலாம்? நான் ஒன்றும் விடலை. அப்போ ஜிபி முத்து அவர் விட்டாரா? தம்பி நீ சொன்ன வார்த்தையே நான் சொன்னேன், நீ சொன்ன தப்பு இல்லை, நான் சொன்ன தப்பா? அந்த ஆடியோ லஞ்சி போய் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறங்கிறீங்க. தம்பி பொழுதுபோக்குற விஷயம் பொழுதுபோக்கை தான் போகணும். இன்னும் சாவுட்டுக்காக போகிறோம், பொழுதுபோக்குற விஷயத்துக்கு போகிறோம், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு. அங்கே போய் ஒப்பரி தானே வைக்கிறீங்க. உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆபாச வீடியோ நிறையா பார்க்குறீங்கன்னு சரி, அது உண்மையாக சிரித்து மழுப்பாதீங்க. உண்மையாக சொல்லுங்கள், நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்களா? இதுல மக்களுக்கு என்ன சொல்றதுன்னு இருக்கு. இப்ப கழுவிட்டேன், ஊத்த வேண்டாமா? நீங்க தான் நிறைய சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் சயின்ஸ் அறிவியல் ரீதியா பேசுறதுங்க. இது வந்து நான் சொல்லுங்க வந்து என்ன பைத்தியகரம் நினைக்கலாம், ஆனா வந்து இதெல்லாம் நினைக்கவே இல்லை. அதான் உண்மை. 30 வருஷமா ஒரே வச்சா இல்ல வேற மாத்திருக்கீங்களா? மாத்திருக்கேன். இடையில கூட ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வாட்ச் எனக்கு கொடுத்தாரு. யாருக்கு? ஜிங்கா கோல்ட். தயாரிப்போல தான் சென்னையில் உபரிப்பான். இப்போ உபரிப்பிச்சிங்களா? அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் பேசி வைக்கிறீங்க. இல்லை இல்லை, தயாரிப்பா அவங்களுக்கும் டேரக்டர் அவங்கெல்லாம் நீங்களாம் உட்காந்து அப்படி பேசிட்டு ஜாலியாக நான் அப்படி உங்களை திட்டுற விமர்சனம் ஆகும். உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை மட்டும் இது பண்ணுறான். போயிட்டு உட்காருங்க, உட்காருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்விங்க, ஒரே ஒரு கேள்வி இருங்க சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஃபைனலா இருங்க. இல்லை உங்களுக்கு வந்து உங்களை பற்றி எனக்கு புரிஞ்சிக்கவே விருப்பம் இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்க கூட விருப்பம். அப்புறம் என்ன மைத்துக்கு வந்து பேட்டி உட்காந்துருக்க? ஐயோ அவங்க தாங்க பேட்டி இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க. நான் இன்டர்வியூ எடுக்க வந்த ஆளே வேற. நீங்கள் வந்து காலைல 8 மணிக்கு வர சொன்னேன், இப்போ நைட்டு 8 மணிக்கு ஈவினிங் வந்திருக்கீங்க. எவ்வளோ நேரம் லேட் ஆயிருக்கு? நான் இன்டர்வியூ எடுக்க வந்த ஆள் வேற ஆள். அப்புறம் ஏக்கு உட்காந்துருக்க? அப்போ உனக்கு ஆளை மாற்றி விட்டாங்க, ட்ராக்கை மாற்றி விட்டாங்க. இப்போ சேனல்காரங்களை நீங்கள் அது சேனல்காரன் நீ தான் திட்டுறப்போம், காசு கொடுக்க மாட்டான் தெரியுமா? இப்படி இப்பெல்லாம் பேசுனேன், நான் வந்தது ஒரு முறை தாமதமாக. ஏன்னா எனக்கு வந்து இப்படி பேசுனா காசு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படிலாம் பேசுனா, யாரை பற்றிலாம் பேசுனா காசு கொடுப்பாங்கன்னு. தெரியுதா? இல்லை தம்பி, என் பையன் வயசை விட நீ சின்ன பையன், அனுபவங்கள் வந்து ரொம்ப இன்னும் பெற வேண்டியிருக்கு. மெச்சூரிட்டி ஆகலை. இங்கே சொல்கிறீங்க அனுபவத்தை? சரி நீ சொல்கிற அனுபவம் இல்லைப்பா. ஏன்னா நீ ஏன்னா இந்த காத்துக்கிறப்பு பேர வச்சுருக்க. ஏன்னா காற்றுல கருப்பே கிடையாது, காத்துக்கருப்புன்னு பேர் வச்சிருக்கேன். என்ன செய்ய பேர் என்னது? காத்துக்கருப்பை விடுங்க, கருப்பு பேர் நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. இல்லை என்கிட்ட வரும்போது காத்துக்கருப்பு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகுது, கேள்வி கேட்க போகுது, பேய் ஏதோ வந்து கேள்வி கேட்க போகுது நினச்சிட்டு. ஏன்னா காத்துக்கருப்புன்னா எங்கள் ஊரில் நினைச்சுவாங்க, எப்பா காத்துக்கருப்பு அண்டிரும். எங்கள் ஊர் பாஷை அண்டிரும்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியாதுல்ல, தூத்துக்குடி திருநெல்வேலியில் இந்த பாஷை காத்துக்கருப்பு பட்டுரும், தேய் பிடிச்சிரும் அப்படின்ட்டு. நான் பார்த்தா ஏதோ சரி சரி மைனர் பெஞ்சு வந்து உட்காந்துருக்குன்னு இப்போ தெரியுது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக செய்தியாளர்னு அப்படியே கோத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அதில் உங்களுக்கு இதாக போயிடும் இல்லை? நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் மறைஞ்சிடும். எங்கள் பத்திரிகைகளில் இப்போ தினசரி பத்திரிகை எல்லா பத்திரிகையாளரும் அப்படி இல்லைல்ல, இப்போ எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க. நல்ல பத்திரிகையாளர் பேசுகிறதுனால குறுக்க பேச, நீ கேட்ட கேள்வி தெளிவான பதில். தினத்தந்தி, தினகரன், தினமணி, மாலை முரசு, மாலை முரல் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கல. அதில் பாசிட்டிவ் செய்தி எவ்வளோ வருது, குடும்பத்தை கெடுத்த செய்தி எவ்வளோ வருது, கள்ளக்காதல் செய்தி எவ்வளோ வருது, சினிமா செய்தி எவ்வளோ வருது, பார்த்துருக்கியா படிச்சிருக்கியா? அதை படித்தது இல்லை. தினகரன் தினத்தந்தின்னு மேலே இருக்க பேப்பர் அதை அதை மட்டும் தான் படிச்சிருக்கேன். இது எப்படி இருக்கேன் யூடியூப் ஓனர் இந்த மாதிரி லூசுகளெலாம் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு, தினகரன் தினத்தந்தி வந்து டைப்பு மேலே மட்டும் படிப்பேன், இப்போ செய்தியே இப்போ செய்தித்தாளே படிக்காத ஆளுக்கு பேட்டி கொடுத்தது இப்போ தான் முகத்துடா. ஏன் சார்? சரி எங்கேயோ ஒன்று ரெண்டு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. படி
படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். காத்துக்கிறப்புங்கிறனால படிக்க தெரியாது. அப்படி காத்து வாக்களை வந்து செய்தி வருதா? ஆமாம், உங்களுக்கு எப்படி வந்து காத்து வாக்களை நீங்கள் கண்ணால் பார்க்காத நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திரும்ப திரும்ப என் நேரிட்டு சொல்கிறேன், நேரிலே நான் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசுவதில்லை. காத்தில் காதில் கேள்விப்பட்டதெல்லாம் பேசலை. இவர் காதில் கேள்விப்பட்டெல்லாம் கேள்வியை கேட்டுக்கிட்டுருக்காரு. நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து வளர்றீங்க, நான் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் வந்து விமர்சனம் வரணுங்கிறதுக்காக, விமர்சனம் வர்றதுனா ஒரு வரமுறை இருக்குது. விமர்சனம் வரணுங்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம், தன்னை தாழ்த்திட்டு கூட பண்ணலாம், மற்றவங்கள இதையும் சொல்லக்கூடாது. நிறைய நல்ல ஆக்டர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகை வந்து அவங்க ஸ்கூட்டியில் போயிருக்காங்க, ஒருத்தவங்க கூட அவங்கள போயிட்டு இன்னொரு கூட வந்து பைக்கில் போனாங்க உரசிக்கிட்டு அப்படின்னுங்கிறீங்க. அங்கே போய் பார்த்தா, நியூஸை போய் பார்த்தாக்கா அவங்க புருஷன் கூட போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நோக்கம் நம்ம புருஷன் கூட போகிறத கூட வந்து இந்த நடிகை அவங்க புருஷனோட உரசிக்கிட்டு போனாங்க. ஐயோ, புருஷன் கூட தானாங்க போகிறாங்க, அதை கூட நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சம்பவம் நான் ஒன்றும் பேசுனதே இல்லை. ரெண்டாவது நான் பேசுவேங்க, சம்மந்தம் இல்லாத. அது உங்கள் இஷ்டம், பேசுங்க. பேச 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 நீங்கள் மட்டும் யூடியூப் சம்மந்தம் இல்லாத நீங்கள் பேசும்போது. காத்துக்கிறப்புங்கிறது போகும்போது நிச்சயமாக மனநோய் மருத்துவங்களை சேரக்கூட, அதுக்கு நான் காரணம் இல்லை. சரிங்க, ஓகேங்க. நான் வந்து என்னுடைய வாழ்க்கை என் ஆ ஓகே இல்லை. நீங்கள் சேருங்க, நீங்கள் நீங்கள் சேர்க்கும் போது வந்து அவங்க வந்து யாரை சேர்ப்பாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும். மேபி வந்து ரெண்டு பேரையும் கூட சேர்த்துடலாம். நீங்கள் என்ன கூப்பிட்டு போய் விட்டிங்கன்னா ரெண்டு பேரும் வாங்க, ஒருத்தருக்கு ஒரு பஞ்சர் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, நான் கூட்டி கொடுக்குற என் தொழில் இல்லை, உங்கள் தொழில் இருந்ததுன்னா அது எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போனீங்கன்னா சொன்னால் அதைத்தான் சொன்னேன். இப்போ அதே மைண்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து படிப்படியாக ஓரளவு இருக்க இருக்க ஒரு படியாக மேலே தான் வந்துட்டுருக்கேன். ஒரு அது நான் வந்து நூல் அளவு போனாலும் சரி, இல்லை ஒரே முட்டாக போனாலும் சரி, படிப்படியாவது நான் ஓரளவு மேலே போகிறேன். இப்போ ஜிபி முத்துங்கிற ஒரு யூடியூபர் தான், அவரும் ஒரு பெரிய யூடியூபர் தான். அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து லெட்டர் வீடியோ படித்தார், டிக்டாக்ல பண்ணார், கோமாளித்தனமாக பேசினார், லெட்டர் படித்தார். அவரும் வந்து நாலு குடும்பத்தை பற்றி அசிங்கசியமாக திட்டினார், அவனையோ பற்றி ரோட்டில் போகிறவங்களாம் திட்டினார், அவங்க வீட்டில் பால் பாக்கெட்டு போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க எல்லாத்தையும் திட்டினார். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளாகிட்டார், இன்றைக்கி படத்தில் நடிக்கிறார், ஒரு பெரிய ரேஞ்ச் வந்துட்டார். யூடியூப்லேருந்து சினிமாவில் போயிருக்காரு, அதுதான் வளர்ச்சி. சூரிய வம்ச படத்தில் மாதிரி லே லே அப்படின்ட்டு அப்படியே பீஜியம் போட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க பேசிக்கிட்டே இதே இடத்த தான் இருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ வசதியான சோபாலன்னு வந்திருக்கேன். அது புரியுதுங்க, நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க. ஏன் சொன்னேன், கேவலமாக பேசி திட்டி லெட்ரு போட்டு இப்படிலாம் அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவளை அசிங்கப்படுத்திட்டு அந்த அசிங்கப்பட்டதுக்கு உச்சக்கட்டமாக சினிமாவுக்கு வந்திருக்கேன். நீயே ஒத்துக்கிட்ட. ஆம், அவர் வந்து ஆமாவா இல்லையா? ஆமாம், ஒத்துக்கிட்டே. அவர் வந்து வந்து அவரை வந்து கமாண்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறவங்களோ திருப்பி முத்திர மாட்டினு வச்சுக்க. ஏன்டா என்னை பற்றி இப்படி கேவலமாக பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே அவர் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி, அவர் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் பக்கத்து இருக்காருந்தான், புரியுதா? என்னை பார்த்தோம்னா கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவருக்கு முன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்போ ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்படி நானாக போய் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? இப்போ ஜிபி முத்துக்கும் உங்களுக்கும் லிங்க்குன்னு நான் கொடுக்க முடியுமா? காத்துக்கிறப்பு சொல்லவே மாட்டான் அப்படி சொல்லிடுவாரு ஜிபி. ஆனால் அவர் வளர்ந்து போயிட்டாரு. ஆனால் நீங்கள் வளர்ந்து போயிட்டாரா? வளர்ந்து மேலே போயிட்டாரு, வளர்ந்து மேலே போயிட்டாரு. ஆனால் நீ மேலே போயிட்டாரா? நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரீங்க. தம்பி, மேலே போகிறது கீழே போகிறதுலாம் அவங்கவுங்க கையில் இல்லை. எப்போ நேரம் வருதோ அப்போ மேலே போயிடுவான். அதேமாரி இன்றைக்கி நான் மேலே போகிறது அந்த நீ சொன்ன மேலே போகிறதுன்னு சொல்லு தான். அதாவது நான் இப்போ கீழே போயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? ஏதோ ஒரு சும்மா அடிச்சது, அதை அது நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. நல்லா இந்த அசைக்கிற போகிற மேலே போனது கீழே போனது நான் வளர்ச்சி சொல்லிட்டு நீயே அசைக்க. மேலே போகுதுங்கிறீங்க, கீழே போகுதுங்கிறீங்க. நீ தான் சொன்னப்பா தம்பி, நீ சொன்ன வார்த்தையே நான் சொன்னேன். நீ சொன்ன தப்பு இல்லை, நான் சொன்ன தப்பா? இப்போ என்ன சொன்னேன்? மேலே போகுது கீழே வருது, நீ தானே சொன்னேன். ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சரி, நான் தான் சொன்னேன். சரி, இப்போ உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய வளர்ச்சி என்ன? அதை வந்து எதிர்காலம் நான் தீர்மானிக்க முடியாதுப்பா. இன்றைக்கி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அடுத்த வேலை இருக்குது, அடுத்த அவட ஆடியோ ரிலீஸ் இருக்குது, போயிட்டே இருப்பேன்.
இதை நான் பொழுதுபோக்க தான் செய்கிறேன், சீனியர் சிட்டிசன். நீங்கள் வந்து பொழுதுபோக்காக பண்ணுறது வந்து, நீங்கள் பொழுதுபோக்காக பண்ணுறது வந்து வேறு எதையாவது பற்றி பேசலாம். உங்களுடைய பொழுதுபோக்கு, நான் சினிமாவில் இருக்கேன், சினிமாவை பற்றி பேச. உங்களுடைய பொழுதுபோக்கு மற்றவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்துது, நிறைய பேர்த்தோட காயப்படுத்துது. உங்களுடைய பொழுதுபோக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் பொழுதுபோக்காக போகிறேங்கிறீங்க, அது ஒரு டைரக்டர் வந்து அது பெரிய கம்பெனியாக இருக்கட்டும் பொழுதுபோக்கு. அதுதான் இந்த சினிமா துறையில் நிறைய பேருக்கு நானும் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் பெரிய டைரக்டரு, சில பேர் வந்து உப்மா கம்பெனி டைரக்டர். எல்லா டைரக்டரும் டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு. உப்மா கம்பெனி டைரக்டர்னாலும் அவங்களும் சும்மா கிடையாது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க சின்ன படம் எடுத்து. சொல்லவே அதுதான், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர் வந்து, நீயே டைரக்டர் படம் எடுக்கிறது வந்து ஒரு 10 மாதம் பிள்ளையை சிமந்து எடுக்கிறதுக்கு சமம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. படம் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த ஆடியோ லான்ச்சு போய் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறங்கிறீங்க. தம்பி, பொழுதுபோக்குற விஷயம் பொழுதுபோக்க தான் போகணும். இன்னும் சாவுட்டுக்காக போகிறேன், பொழுதுபோக்குற விஷயத்துக்கு போகிறேன், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட். அங்கே போய் ஒப்பறி தானே அங்கே வைக்கிறீங்க? நான் எங்கே ஒப்பறி வைக்கிறேன்? தயாரிப்போல் தான் சென்னைகளை ஒப்பறி வைப்பான். இப்போ ஒப்பறி வச்சிங்களே, ஐயோ படம் எடுக்கிறது கஷ்டக்கு, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். தயாரிப்பாளர் தான் ஒப்பறி வைப்பார், நாங்கள் அதை கலகலப்பு மட்டுவோம். கலகலப்பு அது அதை தயாரிப்போ. அவரை வந்து திட்டுறது, தயாரிப்பாளரை திட்டுறது ஒரு ஜாலி. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி வைக்கிறீங்க. இல்லை இல்லை, தயாரிப்பா அவங்களுக்கும் டேரக்டர் அவங்களாம் நீங்களாம் உட்காந்து அப்படி பேசிட்டு ஜாலியாக நான் அப்படி உங்களை திட்டுறேன் விமர்சனமாகும் அப்படின்னு நீங்களாக பேசுகிறீங்களா? அதாவது இப்படி நான் சொல்லவே இல்லை, நீயா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காது. அதாவது அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறது எப்படி, அது மக்கள் கொண்டு வரணும். அது ஒன்றுமே அந்த படத்து பேரே தெரியாது, அந்த படத்து பேரை வெளியே கொண்டு வரணும். கரெக்டாக, சூப்பருங்க. ஆனால் படம் வந்து எப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு வருதோ அது வந்து அந்த படமே வேஸ்ட்டு. ஒரு படமும்னா கதைனா அந்த கதைக்காக ஓடணும், ப்ரொமோஷனுக்காக ஓடக்கூடாது. தான் கதை மேலே நம்பிக்கை வைக்கணும், ப்ரொமோஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது டைரக்டர் போய் சொல்லுப்பா. அது நல்ல ப்ரொமோஷனாக தான் பரவாயில்ல. உங்களை வந்து கூப்பிட்றாங்கன்னா அப்போ ஆடியன்ஸ் எப்படி போய் பார்ப்பாங்க? நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போனீங்கன்னா அதை ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? அது அவங்ககிட்ட போய் சொல்லுப்பா, அவங்க நம்புகிறாங்க. நீ நம்பலாது ஞானி பண்ணி, அவங்க நம்புகிறாங்க. இங்கே ஒவ்வொரு அதாவது பிஆர், நீங்கள் பிஆரை விட்டு கேளு. பிஆருங்கிறவங்க தான் எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் இணைப்பாலாம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கண்ணே, ப்ரொடியூசர் எங்கே ஐயாவர் எங்கே ஆவரும் கேட்குறாங்க. டைரக்டர் பிராண்டிக்கிட்டு இருக்காரு. நான் சில நேரம் லேட்டாக போனோம்னா லேட்டாக கூட படம் போடுறாங்க நிறைய பத்திரிக்கைக்காரங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை, போய் கேளு. அதாவது ஒரு ரெண்டு மூணு டைரக்டர்ஸு, ஐயோ அவர் கண்டிப்பாக வருவார் இல்லையா படத்துக்கு அப்படின்னு சொல்கிற டைரக்டர் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் உண்மை யதார்த்தம், நான் பொய் சொல்லவே இல்லை. நான் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நான் எல்லாம் போய் பேசியிருக்கேன், போய் பேசினா அவங்களுக்கு தெரியும். எனக்கு நேராக பேச்சு உங்ககிட்ட கூட கிடையாது, நேராக டைரெக்டாக நேர்கிட்ட தான். சார், உங்களை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆபாச வீடியோ நிறையா பார்க்குறீங்கன்னு சரி, அது உண்மையாக சிரித்து மழுப்பாதீங்க. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்களா? அது எப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள். இதில் மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு இருக்குது, நீங்கள் தான் நிறைய சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். இல்லை இல்லை, அதெல்லாம் தவறான தவறு. அதுதாங்க நீங்கள் அது எனக்கு வந்து செய்தி வந்திருக்கு, என்னை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா நீங்கள் வந்து ஆபாச வீடியோ நிறையா பார்க்குறீங்க, பார்க்குறது மட்டும் இல்லாத அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் வச்சது இல்லையே? வச்சுருக்கீங்க. ஆதாரம் சொல்லுங்கள். ஆதாரம்லாம் கிடையாது, அப்புறம் பேசுகிறதுன்னு ஆதாரமும் செய்தி பேசுறீங்க. நீங்கள் பார்க்குற பழக்கம் இருக்கா இல்லையா? இல்லை. ரியலி? சரி, அது ஏதோ யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, வதந்தி போல இருக்குது. நீங்கள் நிறைய பேர்த்த கிளப்பி விடுற மாதிரி அவங்களும் உங்களை பற்றி கிளப்பி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது? ஏன் கோவம் வந்துருச்சிங்க? அதாவது என்னது, இவர் வந்து இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பு எப்படின்னா ஆபாச வீடியோ பார்க்குறது தப்பு இல்லை, அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்களே, ஆதாரம் காட்டணும்ல. அதுதாங்க, அது மாதிரி யாரோ இப்போ பரப்பி விட்ருப்பாங்க, வதந்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதான் உங்களுடைய நல்ல பேரை வந்து கெடுக்க பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்கள் மூக்கில் எத்தனை ஓட்டை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பார்த்துக்கிட்டீங்களா? 2 ஓட்டை மூக்கிலையா? உங்கள் மூக்கில் நான் 3 ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சயின்ஸ் அறிவியல் ரீதியாக பேசுறதுங்க. இது வந்து நீங்கள் வந்து என்ன பைத்தியகரம் நினைக்கலாம், ஆனால் வந்து இதெல்லாம் நினைக்கவே இல்லை. அதான் இது சயின்ஸ் ரீதியாக பேசுகிறாங்க. அதாவது மொத்த நம்ம உடம்பில் எத்தனை ஓட்டை இருக்குது? காதில் 2, இங்கே வாயில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். 9 தோரம் இருக்கு. கரெக்டுங்க, உங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அதே மாதிரி இன்னொரு சில சந்தேகங்கள், நீங்கள் தூங்கும்போது வந்து நீங்கள் சாக்ஸ் போட்டு
தூங்குவீங்களா இல்லை வந்து கைலி கட்டிட்டு லுங்கி கட்டிக்கிட்டா? லுங்கி கட்டிட்டு. அதாவது எனக்கு வந்து சாக்ஸ் போட்டு தான் பழக்கம். எனக்கு எதுக்கு சாக்ஸ் போடுங்க? இல்லை பொதுவாக சாக்ஸ் போட்டுருவேன், சின்ன வயசுலேருந்து சாக்ஸ் போட்டு இது பழக்கம், அதனால் இது பண்ணுவேன். ஷார்ட்ஸ் தான் போட மாட்டேன் காலில். அது மட்டும் இல்லாத வந்து ஷார்ட்ஸ் வந்து காலையில் வந்து இந்த வாக்கிங் ரொம்ப போடுவேன், அது கூட ஷார்ட்ஸ் இல்லை. எப்பயுமே வந்து கழுத்தில் செயின் வாட்ச் எல்லாம் அங்கே கெத்தாக போட்டிருப்பீங்க பெருசாக? கடந்த 30 வருஷம் போட்டிருக்கேன். 30 வருஷமாக ஒரே வாட்சா இல்லை வேறு மாற்றிருக்கீங்களா? மாற்றிருக்கேன். இடையில கூட ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வாட்ச் எனக்கு கொடுத்தார். யாருக்கு? ஜிங்கா கோல்ட். ஜிங்கா கோல்டா? அப்படி அதுக்கு நான் விளம்பரம் கொடுத்தேன், விளம்பர படத்தில் நடித்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார், வந்து 1 லட்சம் ரூபா வாட்ச் கொடுத்துருப்பேன். ஆ நான் நண்பர்கிட்ட காமிச்சேன். இல்லை பாருங்க, அதை பார்த்து கரெக்டாக வந்து ஜிங்கா கோல்டு விளம்பரத்துக்கு வந்து இவர் தான் ஏன் சரியாகுவார் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க பாருங்க. அது அதை ஒத்துக்கிறேன். ஆமாம், அவரே அவர் யாருன்னு தெரியாது, அவராக வந்து அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கூப்பிட்ருப்பாங்க. அது அது லிங்க் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்களா? தினம் ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா எல்லா டிவிலையும் தான் ஓடிக்கிட்டு. காலைல எத்தனை மணிக்கு எழுந்துச்சிங்க? 4:30 எழுந்தது. இங்கே ஷூட் இங்கே இன்டர்வியூ வரதுக்கே லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை அது காரணம் நான் சொன்னேன் யாருக்கு. காலைல நான் அப்படியே வரும்போது இப்படியே கே கே நகர் வழியாக வழியாக தான் வந்தேன். வரும்போது வந்து அப்படியே இட்லி சாப்பிட்டு வந்தேன், தோசை கேட்டேன், லேட்டாக வந்தாங்க, நாலு இட்லி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். ரேபிட் புக் பண்ணேன், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே வந்தேன். நான் ரேபிட்டில் வர மாட்டேன், எனக்கு ஓலோ தானே பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏழு மணியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து அன்றைய செய்திகள் எல்லாம் வாசிப்பேன், எது எது சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பேன். அதனால் எனக்கு அந்த 3 நேரம் அப்படியே யோசிப்பேன், எப்படி செய்திகளை சொல்கிறது. என்றைக்காவது வந்து நம்ம மக்களுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறோமே, நம்ம இந்த பூமிக்கு பாரமாக இருக்கமேனு யோசிச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, பூமிக்கு நான் பாரமாக இல்லை, நேயர்களுக்கு நான் வந்து சந்தோஷப்படுத்துகிறேன். அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவங்களுடைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷம்னா ஜாலியாக பேசி. சரி போதும், இருங்க. நேரம் கொஞ்சம் நேரம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் போகலாம், போதும். ஏங்க இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு. இன்டர்வியூ எடுக்கிறது தாண்டி எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம். அது இன்னொரு கேமரா போகணும். உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை மட்டும் இது பண்ணுறோம். வெயிட், உட்காருங்க உட்காருங்க, தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்விங்க, ஒரே ஒரு கேள்வி இருங்க சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஃபைனலாக இருங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்திருக்காங்க, உங்களுக்கு உங்களால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டீங்கிறதுனால ஒரு பெண் வந்திருக்காங்க. உண்மைதான் சார். என்னங்க இப்படி இருக்காங்க, ஊருக்கே நியாயம் சொல்கிறாரு, இவரே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டு இது பண்ணுறாரு. ஏம்மா அந்த பொண்ணை கூட்டுவாங்க. இல்லையா அதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்டர்வியூ என்னங்க இப்படி முடிச்சிருக்கு.